தலா அஜித் சற்று முன்னர் தன்னுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரன் மூலமாக அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய ரசிகர்களுக்கும் சரி சினிமா துறை சார்ந்த ஒட்டுமொத்த மீடியா இண்டஸ்ட்ரிக்கும், அதாவது நியூஸ் பேப்பர் உட்பட ஒட்டுமொத்த மீடியா இண்டஸ்ட்ரிக்கும் சேர்த்து தான் அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது தன்னுடைய இயற்பெயரான அஜித், அஜித்குமார் என்ற பெயரையோ, அப்படி இல்லைன்னா அதை சுருக்கி ஏகே அப்படிங்கிற பெயரையோ வந்து இனிமே வந்து நீங்க பயன்படுத்துங்க, செய்திகள் வந்து வெளியிடுறப்பையும் சரி, தன்னை பத்தி எங்கேயாவது ஏதாவது எழுதுறப்பையும் சரி, தன்னுடைய பெயரை வந்து குறிப்பிட்டு பேசுறப்பையும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பயன்படுத்துங்க. தனக்கு வந்து தலை அப்படிங்கிற பட்டப்பெயரோ அல்லது வேற ஏதாவது ஒரு பட்டப்பெயரோ வச்சு தன்னை பற்றி செய்திகள் வந்து வெளியிடாதீங்க, தன்னை பற்றி வேற எங்கேயும் இந்த மாதிரி பட்டப்பெயரை வச்சு வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை வந்து விடுத்திருக்காருன்னு சொல்லாம அது அறிக்கையாக அஜித் வந்து விடுத்திருக்கிறாரு. அந்த அறிக்கையில வேற என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமே வந்து கிடைக்கணும், எல்லாருமே வந்து எல்லாத்துலயும் வந்து ஜெயிக்கணும், மன அமைதியோட வந்து இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கணும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறான்னு சொல்லி அந்த அறிக்கையை வந்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தலா அஜித் தான் வந்து சொல்ல போறோம், ஸ்டார்டிங்லேருந்து அப்படிதான் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இனிமையும் அப்படிதான் வந்து சொல்ல போறோம். இன்னும் ரசிகர்கள் எத்தனை பேர் வந்து அவருடைய அறிக்கை வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற போறாங்க அப்படிங்கறது தெரியல. அன்பின் மிகுதியால வந்து கூப்பிடுறது, ஸோ அதை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக அந்த பட்டப்பெயர் அப்படிங்கிறத வந்து தவிர்க்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கால சூழல்ல எல்லாமே வந்து மாறிடுச்சு. நடிகர் சூர்யாவை பொறுத்தவரைக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து பட்டப்பெயர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாரு. நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் மட்டும்தான் பட்டப்பெயர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது. நிஜ வாழ்க்கையில வந்து, அதாவது பொது வாழ்க்கையில வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வேணான்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் வரைக்கும் வந்து அதை ரிமூவ் வந்து பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னும் நிறைய நடிகர்கள் சொல்லலாம், தனுஷ் உட்பட நிறைய பேர் இந்த பட்டப்பெயர் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நடிகர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் தலா 50 அப்படின்னு சொல்லி மங்காத்த படத்தில் வந்து பயன்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் தலை அப்படிங்கிறது மேக்ஸிமம் பயன்படுத்துறது இல்லை. அவருடைய படங்களில் தலை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிற மாதிரி வசனங்கள் வேணாலும் இது வரைக்கும் வந்துருக்குது. ஸோ இப்போ அவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வந்துட்டதுனால இனிமேல் அந்த தலை அப்படிங்கிற வார்த்தை சினிமாவில் கூட வர வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வலிமை திரைப்படம் வந்து டப்பிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த திரைப்படத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து வர படங்கள்ல அந்த மாதிரி தலை அப்படிங்கிற வார்த்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு அவர் வந்து பார்ப்பாரு. ஸோ ஏற்கனவே இவர் வந்து அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து திறந்துட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, ரசிகர் மன்றத்தையும் வந்து கலைச்சிட்டாரு. ஸோ அரசியல் உட்பட எந்த ஒரு விஷயத்திலையும் சரி தன்னை வந்து உள்ள வந்து சேர்க்காதீங்க, தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய பெயரை வந்து பயன்படுத்தி தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி அரசியல் நோக்கத்தில் எதையும் வந்து செய்யாதீங்க, எல்லாரும் ஃபேமிலியை வந்து பார்த்துங்க, டைம் இருக்கிறப்ப என்னுடைய படங்களை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி தான் அஜித் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் அடுத்த கட்டமாக இவர் செஞ்சிருக்கிறது தலை அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து வேண்டாம், வேறு எந்த ஒரு பட்டமும் தனக்கு வேண்டாம், தன்னுடைய இயற்பெயரை வந்து கூப்பிடுங்க அல்லது தன்னுடைய பெயரை சுருக்கி இயக்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கை சற்று முன்னர் அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரன் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு.